ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஸ்ரீராம். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான அஞ்சு தகவல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ. இஃப் யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டேட். சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செப்டம்பர் 22 ஒரு மேட்ச் நடக்குது. மேட்ச் நடக்கக்குள்ளே மேட்ச் நடந்து முடிச்சு அந்த நைட் என்ன பண்ணுறாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. அதாவது குட் மார்னிங் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி ஒரு பூ போட்ட படம் வந்து ட்வீட் பண்றாங்க. அதுக்கு சிஎஸ்கே எதிர் ட்வீட்டா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கூப்பிட்டாங்க இந்த ஐஃபா சிறந்த நடிகருக்கான விருது. ரன்பீர் கபூர் அவர்களுக்கு பூஜா சௌகான் அப்படின்ற ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, 2018 ஒரு ட்விட்டர் ஒன்று போடுறாங்க. அந்த ட்விட்டர் வந்து செம வைரல் ஆகுது இந்தியாவுக்குள்ளே. செம வைரல் ஆகுது. அது வந்து நம்ம என்ன அதில் இருக்குது அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து 25 ஏஜ் ஆகுது, எனக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு, எனக்கு வந்து 100 கோடி சம்பாதிக்கிற பையன் ஒருத்தவங்க வேணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ட்விட்டர் ஒன்று போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரிலையன்ஸ் அம்பானி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரிப்ளை பண்ணுறாரு. என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, ஸோ நீ பண்ணியிருக்கிறது பரவாயில்ல, நான் வந்து உன் மேலே வந்து ஒரு 100 கோடி ரூபாய் உன் அழகுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் நாலடைவில் உன்னோட அழகும் போயிடும். அதே காசை நான் வந்து பிஸ்னஸில் செலவு பண்ணனா எனக்கு வந்து அது டபுள் மடங்கு ஆகும். ஸோ காசும் அழகும் வந்து நாலடைவில் போ, அது குறையும் இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு உன்னோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. December 13, 1977 எவன்ஸ் பில்லி அப்படின்ற ஒரு காலேஜிலேருந்து ஃபுட்பால் டீம் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே கிளம்புறாங்க. ஏரோப்ளைனில் இன்னொரு நாட்டுக்கு வந்து விளையாடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. கிளம்பிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுறாரு. அவர் பேர் வந்து டேவிட். டேவிட் என்ன பண்ணுறாரு, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் என்ன பண்ணுறாங்க, டேக் ஆஃப் ஆகி போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்குள்ள வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு தெரிய வருது, ஓ நம்ம அதில் போகிறது வந்து நம்மளோட லக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிய வருது. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கக்குள்ளே அதே தான் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 வீக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துறாரு. அவரால் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸோ அவரோட அதிசயம் வந்து அந்த 7 நாள் மட்டும்தான். டைட் ஜவுமி அப்படின்ற ஒருத்தர் வந்து நியூ ஜெர்சியில் அவங்க வீட்டுக்கு வந்து ரிலேஷன் வந்திருக்காங்க அப்படின்றதால என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் வாங்கிட்டு அவர் வர சொல்கிறாங்க அவங்களோட ஒய்ஃபு. இவர் என்ன பண்ணுறாரு, போய் ஒரு அவர் வந்து 1 லிட்டர் பாட்டில் கேட்டிருக்காரு. 1 லிட்டர் இல்லைன்றதால 5 அதாவது 5 10 ரூபா பாக்கெட் வந்து ஒரு 5 வாங்கிட்டு வந்திருக்காங்க. வந்து வாங்கிட்டு வந்தோடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, இதை தான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும், இது வந்து ரொம்ப திருடத்தனமாக இருக்கும் அப்படின்றதால இதை கொடுத்துட்டு 2 மட்டும் போதும், மீதி பேலன்ஸ் காசு வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சுட்டுன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த கடைக்கு போகிறாரு. கடைக்கு போய்ட்டு அந்த 3 கொடுத்துட்டு மீதிக்கு பேலன்ஸ் காசு கேட்குறாரு, நீங்கள் இதை வந்து வாங்க முடியாது, நாங்கள் மீதி காசு தரமாட்டோம், நீங்கள் வேணால் இந்த கூப்பன் கார்டு வேணால் எடுத்துப்பாங்க. லாட்டரி டிக்கெட் வாங்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அது விருப்பமே இல்லாமல் ஸ்க்ராச் பண்ணி பார்க்குறாரு. ஸ்க்ராச் பண்ணி பார்த்தோம்னே அதில் அவருக்கு 3 கோடி ரூபாய், அதாவது இந்தியன் ருபீஸில் 3 கோடி ரூபாய் லாட்ரி அடிச்சிருக்கு. money, power, women, drugs.